ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வெட்டினரி கோர்ஸ் அதாவது பிவிஎஸ்இ நெகேஜ் கோர்ஸுக்கான தனுவாஸ் கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் பேட்சுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு இதுலேயே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து புரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுவாஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க முதல்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து ஜூன் இல்லைனா ஜூலைல ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அது ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பிப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் தான் வேற ஒன்றும் இல்லை உங்க சர்டிபிகேட்ஸ் தான் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி நீங்க பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரேங்க்லஸ் ரிலீஸ் டேட் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு கட் ஆஃப் எடுத்திருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க அந்த கட் ஆஃப்லாம் ஹைலேருந்து லோ வரைக்கும் ரேங்க் போட்டு ரேங்க் லிஸ்ட்டாக ரெடி பண்ணுவாங்க இந்த லிஸ்ட்டை தான் அந்த ரேங்க்லெஸ் ரிலீஸிங் டேட் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ரேங்க்லஸ் லீஸ் பண்ணதுலேருந்து ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ளே ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி தனுவாஸ் வெப்சைட்டில் ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னா இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கட் ஆஃப் குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு முன்னாடி உள்ள சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இது வேற ஒன்றும் கிடையாது உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்டிருக்கு எஸ் ஆர் நோ கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள வெட்னரி காலேஜஸில் உங்களுக்கு எந்த வெட்டினரி காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி செவன் சாய்ஸஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட்டட் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் டேட் அன்றைக்கி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த காலேஜில் அலாட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ஒரு சீட் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த சீட்டை வந்து நீங்கள் ஒரு செவன் டேஸ்க்குள்ளே காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சீட்டு உங்களுக்கானது அதே மாதிரி தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அண்ட் ரிய அலட்மெண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங்கை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த காலேஜ் ஓப்பனிங் அப்படின்றது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாடு சீட்ஸ் மட்டும் ஃபில் ஆன பிறகு ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் விசிஏ சீட்ஸும் ஃபில் ஆன பிறகு தான் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது இருக்கிற எல்லா சீட்டுமே ஃபில் ஆன பிறகு தான் காலேஜ் ஓப்பனிங்கை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போது இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே தனுவாஸ் வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுது அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒரு ஜூன்லேருந்து ஜூலைக்குள்ளே ரிலீஸ் பண்ணி முடிச்சிடுவோம் அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஒரு ஆகஸ்ட்லேருந்து அக்டோபருக்குள்ளே முடிலிற மாதிரி பார்த்துப்போம் அண்ட் காலேஜ் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் அக்டோபர்லேயே நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பலாம் இதே மாதிரி தான் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணுறதா இருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மார்க்ஷீடீட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து ஹால் டிக்கெட் அதுக்கப்புறம் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதாவது டிசின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் உங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கெனவே படித்த ஸ்கூலில் நான் இந்த ஸ்கூலில் தான் டுவெல்த் வரைக்கும் படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க தருவாங்க அதான் போனஃபைட் சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட்டு கண்டக்ட் கண்டக்ட் சிபிகேட் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது நீங்க வந்து உங்களோட கேரக்டர் படி குட்டா புயரா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதுவுமே உங்க ஸ்கூல்ல தான் நீங்க போய் வாங்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களோட கம்யூனிட்டியை போட்டு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க அதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல உள்ள நேட்டுவ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுதான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோட மொத்த இன்கமே போட்டு உங்களோட பேரில் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் தருவாங்க அதான் இன்கம் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் வந்து உங்களோட பேங்க்லேருந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க அது வந்து உங்கள்கிட்ட இருக்கும் இருக்கணும் அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலேஜில் நிறைய இடத்துல தேவைப்படும் அதனால் அதில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இருந்தால் நல்லது இது வரைக்கும் பார்த்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எல்லாரும் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இது போக சில ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் அப்போது நீங்கள் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டுமே வச்சிருக்கணும் அதே மாதிரி எக் சர்வீஸ்மேன் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சில்ட்ரன் ஆஃப் எக் சர்விஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இப்போ உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் அவங்ககிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணி ஜூனுக்கு முன்னாடி வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள் இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்